அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல வந்து பிஸ்னஸ் பத்தி பார்த்துருக்கோம். பிஸ்னஸ்ல வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம நேற்று கிளாஸ்ல வந்து ஒரு மூணு டைப் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட், அப்புறம் டைரக்ட் போஸ்ட், பார்த்துருக்கோம். தென் சிஓடி பார்த்தோம். அது இல்லாமல் ஸ்பீட் போஸ்ட்ல வந்து பல்க் கஸ்டமருக்கு கொடுக்குற அந்த பிஎன்பிஎல் அந்த சர்வீசஸ் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பில் மெயில் சர்வீஸ், பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பில் மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பில் மெயில் சர்வீஸ் அந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். பில் மெயில் சர்வீஸ் அப்படின்னா பில்ஸ், நம்ம இதுல என்னெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎம்எஸ் வந்து பில்ஸ் அனுப்பலாம், மந்த்லி ஸ்டேட்மெண்ட், ஏதாவது மந்த்லி ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், மந்த்லி ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனுப்பலாம். அப்புறமா வேற ஏதாவது அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட் சம்பந்தமான பில்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பில் பிஎம்எஸ்லாம் அனுப்பலாம், பில் மெயில் சர்வீஸ் அனுப்பலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து கமர்ஷியலாக உள்ள ஏதாவது நிலைமை இதில் அனுப்ப முடியும். கமர்ஷியலாக உள்ளது நம்ம ஏற்கனவே டைரக்ட் போஸ்ட்ல பார்த்துருக்கோம். பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. பர்சனல் கம்யூனிகேஷனும் இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் லெட்டர் மெயில், நம்ம நார்மலாக தபால் வச்சுக்கிற மாதிரி ஒரு லெட்டர் மெயில், பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவும் இதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத மட்டும்தான் நம்ம இதில் பண்ணாலும் இந்த பிஎம்எஸ்ல அனுப்ப முடியும். இது வந்து அதை அனுப்புறதுக்கு என்னென்ன அனுப்புறதுக்கு பில் பிஎம்எஸ்க்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 90 டேஸ்க்கு ஒருக்க தான் போஸ்ட் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒருக்க தான் போஸ்ட் பண்ணணும். 90 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் அந்த பில் மெயில் சர்வீஸே போஸ்ட் பண்ணணும். முன்னாடி நமக்கு இதெல்லாம் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில இருந்து ஒரு ஒரு பில் வரும் முன்னாடி. இப்போ நிப்பாட்டிட்டாங்கன்னா இப்போ எல்ஐசியில் அதிகமாக ஆன்லைன் அனுப்புறாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்ஐசி அந்த எல்ஐசி தபால் நிறைய வரும், அது இல்லாமல் பிஎம்எஸ்ல தான் வரும். அப்புறம் ஃபோன் பில்லு, டெலிஃபோன் பில் இருக்கும், டெலிஃபோன் பில்லு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ல தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் போனதுனால இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா, பில் மெயில் சர்வீஸ் வந்து 90 டேஸ் ஒன்ஸ் தான் கண்டிப்பாக இதை வந்து போஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து மினிமம் ஆர்டிக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஆர்டிக்கல் இருக்கும். ஒருத்தர் பிஎம்எஸ் அனுப்ப போறாரு அப்படின்னா மினிமம் ஆர்டிக்கல், மினிமம் ஆர்டிக்கல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5000 நம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் சிட்டி ஆர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள தான் அனுப்ப முடியும். வித்தின் ஏ சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் அதுக்குள்ளதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிஎம்எஸ் அனுப்ப முடியும். இதுதான் பிஎம்எஸ்க்கான கண்டிஷன். 9 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அனுப்பணும், 5000 ஆர்டிகல்ஸ் குறைஞ்சிருக்கணும், அப்புறம் வித்தின் த சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் அனுப்ப முடியும். ஒருவேளை நிறைய இருக்குது, ஒரே சில பின்கோடு நிறைய இருந்தால் நம்ம பின்கோடு வைஸாக நமக்கு பண்டில் போட்டு தருவாங்க. கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணும், பின்கோடு வைஸ் பண்டில் போட்டு தரோம். இதான் வந்து பிஎம்எஸ்க்கான கண்டிஷன்ஸ். இப்போ பிஎம்எஸ்க்கு டாரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ்க்கு டாரிஃப் வந்து அப் டு ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ் நமக்கு வந்து டைரக்ட் போஸ்ட் 20 கிராம் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். அடிஷ்னல் 50 கிராம்ஸ் அண்ட் பார்ட் தராஃப், அடிஷ்னல் 50 கிராம்ஸ் அண்ட் பார்ட் தராஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய். இதான் வந்து பில் மெயில் சர்வீஸோட கண்டிஷன்ஸ். பில் மெயில் சர்வீஸ்னா கண்டிப்பாக பில்ஸ், மந்த்லி ஸ்டேட்மெண்ட் மாதிரி அனுப்பணும். கமர்ஷியல் கம்யூனிகேஷன் இருக்கவே கூடாது இதில். கமர்ஷியல் கம்யூனிகேஷனும் பர்சனல் சாரி கமர்ஷியல் கம்யூனிகேஷன் தான் இருக்கும், பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம டேரக்ட் போஸ்ட் மாதிரி உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட அனுப்பலாம். மெயினாக பில்ஸ் தான் அனுப்புவாங்க. இதோட கண்டிஷன் வந்து 90 டேஸ் ஒன்ஸ் அனுப்பணும், மினிமம் 5000 ஆர்டிகல் இருக்கணும், இது இந்த சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் தான் அனுப்புவாங்க. டேரிஃப் எவ்வளோனா ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு 3 ரூபா, அப்புறம் அடிஷனல் 50 கிராம் ஒவ்வொன்றுக்கும் 10 ரூபாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடியே வந்து நம்ம வந்து பிஎன்பிஎல் மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடையாது. அப்புறமா ஃபுல்லி ப்ரீபெய்டாக தான் இருக்கணும், அன்பெய்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அனுப்ப மாட்டோம், ஃபுல்லி ப்ரீபெய்டாக தான் கொடுக்கும். அந்த மாதிரி தான் பிஎம்எஸ் பண்ண முடியும். இந்த பிஎம்எஸ்ல இன்னொரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா என்பிஎம்எஸ். என்பிஎம்எஸ்னா வந்து நேஷனல் பில் மெயில் சர்வீஸ் அதான் என்பிஎம்எஸ். நேஷனல் பில் மெயில் சர்வீஸுக்கும் பிஎம்எஸ்க்கும் ரெண்டு வித்தியாசம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மினிமம் ஆர்டிகல் வந்து 5000 ஆர்டிகல் கொடுக்கும், இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டிகல்ஸ் வந்து 10,000 கொடுக்கும். குறைஞ்சது 10,000 ஆர்டிகல் கொடுத்தா தான் இதில் வந்து பில் மெயில், நேஷனல் பில் மெயில் சர்வீஸில் பண்ண முடியும். இதுக்கு இதுக்கு வேற வித்தியாசம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் சொன்னால் வித்தின் த சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் தான் அனுப்ப முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அனுப்ப முடியும், இல்லை ஒரு சிட்டியில் இப்போ சென்னை மாதிரி பெரிய ஊர்னா அந்த ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அனுப்ப முடியும். ஆனால் என்பிஎம்எஸ் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பலாம்.
மோர் தென் ஒன் டிஸ்ட்ரிக்ட், ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து அனுப்பதா இருந்தா நம்ம வந்து என்பிஎம்எஸ்க்கு தான் வர முடியும். ஒரே டிஸ்ட்ரிக்ட் அனுப்பதா இருந்தா பிஎம்எஸ் போய்க்கலாம், மோர் தென் ஒன் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பதா இருந்தா என்பிஎம்எஸ் தான் போகணும். இல்ல வித்தின் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே அனுப்பதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா என்பிஎம்எஸ்ல பண்ணிக்கலாம். ஒரு மாநிலத்தில் உள்ள எல்லா ஊருக்கும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து இதை என்ன பண்ண முடியும், என்பிஎம்எஸ் அனுப்ப முடியும். அதாவது இது ரெண்டுக்கும் வித்தியாசம், அங்கே வந்து 5000 ஆர்டிகல், இங்கே 10,000 ஆர்டிகல். அது வந்து ஒரு வித்தின் சிட்டியாக டிஸ்ட்ரிக்ட் அனுப்ப முடியும், இங்கே மோர் தன் டிஸ்ட்ரிக்ட் வித்தின் ஸ்டேட் எங்கனாலும் அனுப்பிக்கலாம். மற்ற எல்லா கண்டிஷனும் சேம் தான். அதே மாதிரி இதுலேயும் பில்ஸ் மந்த்லி கன்சிட் மட்டும் தான் இருக்க முடியும். அப்புறம் பர்சனல் கம்யூனிகேஷன்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, கமர்ஷியலாக தான் இருக்கணும், பின்கோடு வைஸாக தான் எல்லாம் கொடுக்கும். இதுக்கு டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலுக்கு சேம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அடிஷ்னல் அந்த 50 கிராம்ஸ் அடிஷ்னல் வந்து 50 கிராம்ஸ் அண்ட் பார்த்தர் ஆஃப் 2 ரூபா. அங்கேயும் அதே 2 ரூபா தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 50 கிராம்ஸ் அண்ட் பார்த்தர் ஆஃப் வந்து 2 ரூபா தான். இங்கேயும் அடிஷ்னல் 50 கிராம்ஸ் அண்ட் பார்த்தர் ஆஃப் 2 ரூபா. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் அங்கே 3 ரூபா, இங்கே 5 ரூபா. இதான் வந்து நேஷனல் பில் மெயில் சர்வீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பில் மெயில் சர்வீஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியா போஸ்ட். மீடியா போஸ்ட் அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்தா தெரியும், மீடியா அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் இதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட். மீடியா போஸ்ட் அப்படின்னா நம்மளோட டிபார்ட்மெண்டோட ஸ்டேஷனரிஸ், அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்டோட பொருள் திங்ஸ் எதுலையாவது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதான் மீடியா போஸ்ட். ஜென்ரலா எதிராக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு எப்படி சார் அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பாத்துப்பீங்க மேக்தூத் போஸ்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. மேக்தூத் போஸ்ட் கார்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சைடு அந்த போஸ்ட் கார்டு பின் சைடு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்ட் கார்டு வேலை வந்து நம்ம நார்மல் போஸ்ட் கார்டு 50 பைசா, இந்த மேக்தூத் போஸ்ட் கார்டு வந்து 25 பைசா தான். ஏன்னா அது எப்படி அட்வைஸ்மெண்ட் இருக்கிறதுனால. அப்புறம் ஐஎல்சி என்வலப்பு, என்வலப்பு அப்புறம் பாஸ்புக்கு, பாஸ்புக்கு அப்புறம் நம்ம மெயில் வேனு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் பிரிமிசஸ்ல கூட என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் பிரிமிசஸ்ல. அந்த மாதிரிலாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு அது மூலம் நமக்கு ஏதாவது வருமானம் வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா போஸ்ட். அதாவது போஸ்ட்டுங்கிறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மெயின் பண்ணிக்கலாம், மீடியானா அட்வர்டைஸ்மெண்ட். இந்த இதில் ஏதாவது ஒரு போஸ்ட் கார்ட்லையோ ஐஎல்சியிலையோ என்னோட நம்மளோட ஸ்டேஷனரி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேஷனரி எடுக்கலாம். நம்மளோட ஸ்டேஷனரியிலையோ இல்லை நம்ம பாஸ்புக்கு இல்லை நம்ம மெயில் வேன் இல்லை நம்ம ஆஃபீஸ் பிரிமிசஸ்ல ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. அதுலேருந்து வர வருமானம் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதில் மெயில் வேன் மட்டும் இல்லாமல் லெட்டர் பாக்ஸில் கூட, இப்போ நம்ம லெட்டர் பாக்ஸ் வந்து காமனாக முக்கியம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெட்டர் பாக்ஸஸ் கூட ஏதாவது வருமானம் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மீடியா போஸ்ட். இது ஒவ்வொன்றுக்கும் டேரிஃப் இருக்குது. நம்ம அந்த டேரிஃப்லாம் நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை பொறுத்து அது மாறிட்டே இருக்கும். ஸோ டேரிஃப்ல நீங்கள் எதுவும் படிக்க வேணா மீடியா போஸ்ட்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிஸ்னஸ் போஸ்ட். பிஸ்னஸ் போஸ்ட் அப்படின்னா ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரே சிம்பிளா இருக்க ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ். ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் போஸ்ட் சொல்லுவோம். ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, நம்ம வந்து மெயில் பண்றதுனா நம்ம தபால் அனுப்புறது, ப்ரீ மெயிலிங்னா அதுக்கு முன்னாடி பண்றது. என்னென்ன பண்ணுவோம், ஒரு தபால்ல வந்து ஃபோல்டு பண்றது, ஃபோல்டிங் அதாவது கவர் எடுத்து மடிக்க பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்றது, இன்சர்ட் பண்றது, அட்ரஸ் எழுதுறது, அட்ரஸிங், அட்ரஸிங்கு, ஸ்டாம்பிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் வைக்கிறது, அட்ரஸ்க்கு அப்புறம் சீலிங்கு அப்புறம் ஸ்டாம்பிங், இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி சொல்லுவோம். இது அவ்வளவு இந்த மாதிரி உள்ள ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸை வந்து ஒருத்தர் நிறைய தபால் அனுப்புறாரு அப்படின்னா அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ அவர் மொத்தமாக நம்மகிட்ட கொடுத்துட்டாருன்னா நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அமௌண்ட் வாங்குவோம், வாங்கி நம்ம கொடுப்போம். அதான் வந்து ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ். இது அவ்வளோத்தையும் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தபால் போடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேருக்கு அவங்க தபால் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க 1000 தபாலை எடுத்து மடித்து அதை ஒரு கவரில் வச்சு அதுக்கப்புறம் அதை ஒட்டி அதில் ஸ்டாம்ப் அடித்து அவங்க அனுப்புவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த மேட்ரை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா போதும், நம்மளே கவர் வாங்கி நம்மளே அதில் மடித்து உள்ள வச்சு நம்மளே சீல் ஒட்டி நம்மளே அனுப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் போஸ்ட். இதில் வந்து இதுக்கு டேரிஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அப்போ இதுலேயும் எப்படி சார் காசு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காசு. இப்போ ஃபோல்டிங் மட்டும் பண்ணுறாங்களா, அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஃபோல்டு பண்ணி கொடுத்தாங்க ஒரு வேளை ஃபோல்டிங் மட்டும் பண்ணுறாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னா 10 பைசா. இதில் வந்து ரெண்டு கொடுக்குறாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டருக்கு தனியாக, ரிஜிஸ்டர் ஆர்டிகளுக்கு தனியாக. அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகளாக இருந்தால் எவ்வளவு, ரிஜிஸ்டர் ஆர்டிகளாக இருந்தால் எவ்வளவு. இது நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட் வேணால் நான் இப்போ இதை காமிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்ம முக்கியமான இதை மட்டும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்,
ஹோல்டிங்காக இருந்தால் அன்ரிஜிஸ்டர் தான் 10 பைசா, இது ரிஜிஸ்டர் ஆர்டிகலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா. அப்புறம் இன்சர்ஷன், இன்சர்ஷன் நம்ம உள்ள வைக்கிறது கவர் உள்ள பார்த்தீங்களா, அந்த மேட்டர் எழுதி அந்த கவருக்குள்ளே வைக்கிறது அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்ரிஜிஸ்டராக இருந்தாலும் 20 பைசா தான், ரிஜிஸ்டர் ஆர்டிகலாக இருந்தாலும் 20 பைசா தான். அப்புறம் என்ன சீலிங் பண்ணுறது, சீலிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 20 பைசா தான், அன்ரிஜிஸ்டர் இருந்தாலும் 20 பைசா, ரிஜிஸ்டர் ஆர்டிகலாக இருந்தாலும் 20 பைசா. அப்புறம் அட்ரஸிங் எழுதுறது, அட்ரஸ் வந்து நம்ம தான் எழுத போகிறோம், கைத்தான அவங்க வந்து கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ அதை வந்து அட்ரஸ் வந்து நம்ம கைட்டு எழுதுவோம். இப்போ அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா தான், அட்ரஸ் எழுதுறதுக்கும் 50 பைசா தான், அட்ரஸ் 50 பைசா. அடுத்து ஸ்டாம்ப் ஒட்டணும், ஸ்டாம்ப் ஒட்டு வந்து நம்ம வந்து ஸ்டாம்பாக ஒட்ட மாட்டோம், ஃப்ராங்கிங் பண்ணுவோம். ஸோ ஃப்ராங்கிங் பண்ணீங்கன்னா ஆர்டினரி ஆர்டிகளுக்கு வந்து 40 பைசா, ரிஜிஸ்டர் ஆர்டிகளுக்கு 50 பைசா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரீமியரிங் அதாவது தபால் அனுப்புறதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக நம்ம காசு வாங்கிக்கிறோம், காசு வாங்கிட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போஸ்ட். இதை வந்து இதே வந்து ஆரம்பிச்சு இதை பண்ணுவாங்க, அதுக்கு பேர் நம்ம எம்எம்சி சொல்லி சொல்லுவாங்க, மாஸ் மெயிலிங் சென்டர். அது வந்து ஏற்கனவே நம்ம வால்யூம் ஃபைவ்ல படிச்சிருப்போம், எம்எம்சின்னு போட்டுருக்கோம், மாஸ் மெயிலிங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணாங்கன்னா அது பேர் பிபிசின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் போஸ்ட் சென்டர். அந்த பிஸ்னஸ் போஸ்ட் சென்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேலை பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் போஸ்ட் வந்து உள்ள வேலை எல்லாத்தையும் அதில் பண்ணுவாங்க, அதான் வந்து பிஸ்னஸ் போஸ்ட்டு. இதில் வந்து இந்த டாரிஃப் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க, மொத்தம் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம முக்கியமான இது மட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக பிஸ்னஸ் போஸ்ட் தான் ப்ரீமியரிங் ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோ இதோட பிஸ்னஸ் போஸ்ட் முடிஞ்சது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் போஸ்ட். லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு ஜென்ரலாக லார்ஜ் வால்யூம் ஆஃப் பார்சல், நிறைய திங்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய இடத்துக்கு பார்சல் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல அனுப்பலாம். இது மெயினாக வந்து குட்ஸ் டிரான்ஸ்மிஷன் தான், குட்ஸ் டிரான்ஸ்மிஷனு ஃபார் லார்ஜர் வால்யூம், அதிகமான வால்யூம் இருந்தது அப்படின்னா அதை தான் இதில் அனுப்புவோம். அதான் இது அப்படின்னு நம்ம வந்து இந்த பார்சல் சர்வீஸ் கழிப்பட்டிருப்பீங்களா, வெளியே ஏபிடி பார்சல் சர்வீஸு, டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் கழிப்பட்டிருக்கீங்களா, ஏபிடி டிவிஎஸ் அப்படிலாம் பார்சல் சர்வீஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம பண்ணுற சர்வீஸ் பேர் தான் இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுறோம், நிறைய உள்ள அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கன்சைன்மெண்ட்டு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கன்சைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா சரக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம், கன்சைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சைன்மெண்ட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி கொடுப்போம், அதான் வந்து இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்ல பண்றோம். எப்படி இதில் கொடுப்போம் அப்படின்னா அந்த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, ஒருவேளை ஒரு ரோடு வழியாக தான் அனுப்பினா ரோடு வழியாக அனுப்புவோம், இல்லை ரயில் வழியாக அனுப்பினா ரயில் வழியாக தான் அனுப்புவோம், இல்லை ஏர்னா ஏர், அவர் என்ன டைப் ஆஃப் மோடில் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரோ அந்த டைப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குட்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம் அவர் அவரோட பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட்டு. இதுல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, என்னன்னா எஃப்டிஎல்னு ஒன்று இருக்கு, எல்டிஎல்னு ஒன்று இருக்கு. எஃப்டிஎல்னா ஒன்று ஃபுல் ட்ரக் லோடு, ஃபுல் ட்ரக் லோடு, ஃபுல் ட்ரக் லோடுன்னு சொல்லுவோம். எல்டிஎல்னா என்ன அப்படின்னா லோ ட்ரக் லோடுன்னு சொல்லி சொல்லுவோம், எல்பிஸ்னா லெஸ் தென் ட்ரக் லோடு, லெஸ் தென் ட்ரக் லோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், லெஸ் தென் ட்ரக் லோடு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபுல் ட்ரக் லோடுனா என்ன நடத்தினா அந்த ஒரு வண்டி ஃபுல்லாக நம்ம வந்து இது மெயில் வேனில் தான் அனுப்ப போகிறோம், இந்த இதில் மேக்ஸிமம் ஒரு வேலை ரோடுல போனால் மெயில் வேனில் தான் போகும், ட்ரக் லோடு லெஸ் தேன் ட்ரக் லோடு. இப்போ இந்த மெயில் வேன் வந்து எஃப்டிஎல் மெயில் வேலை அனுப்புகிறோம், இது ஃபுல் ட்ரக் லோடு என்ன பார்த்தோம்னா மெயில் வேன் ஃபுல்லாக ஒரு மெயில் வேன் அவ்வளோ பார்சல் நம்மளோட தான் இருக்குது அப்படின்னா அது வேறு ஃபுல் ட்ரக் லோடு. லெஸ் தேன் ட்ரக் லோடு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு லோடு கொடுப்பாங்க. இந்த லெஸ் தேன் ட்ரக் லோடு என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும், ஏன்னா அந்த மற்றவங்களும் சேர்ந்து வர வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இதில் வந்து டைம் கன்சியூமிங் ஆகும், கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் செய்ய லேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு மெயில் வேனில் வந்து ஒரு 20 டன் ஏற்ற முடியும்னு வச்சுக்கோங்க, நம்ம 5 டன் தான் கொடுக்குறோம் அப்படின்னா மீதி 15 டன் ஏற்றுறதுக்கு அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுதான் லெஸ் தேன் ட்ரக் லோடு. இப்போ இந்த மீதி 15 ஒரே ஆளே வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இதுலேயும் ஒருத்தர் 10க்கு தான் வராரு அப்படின்னா இன்னொருத்தர் 5க்கு வருவார், அப்போ மூணு பேருக்கும் சேர்ந்து தான் அது ஃபுல் ட்ரக் லோடு ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த லோடை வந்து அனுப்ப மாட்டோம், அந்த கன்சைன்மெண்ட் அனுப்பாம கையில் வச்சிருப்போம். ஆனால் ஃபுல் ட்ரக் லோடுனா அப்படி இல்லை, 20 டன்னா ஏற்றலாம் அப்படின்னா 20 டன் ஒருத்தரே கொடுத்துருவார், அப்போ உடனே வண்டி கிளப்பி அதை கொண்டு வருவாங்க, டெலிவரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து அந்த ட்ரக் லோடு ஃபுல்லாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம அனுப்புவோம், அதான் வந்து லெஸ் தேன் ட்ரக் லோடு ஃபுல் ட்ரக் லோடு. அப்போ இது மாதிரி வச்சிருக்கோம்னா அது வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கு சார்ஜ் அமைக்குவோம், வேர் ஹவுசிங் சார்ஜ் வச்சுவோம், வேர் ஹவுசிங், வேர் ஹவுசிங் ஒன்றும் இல்லை குடோன் சார்ஜ். இப்போ வந்து அந்த பொருளை வச்சிருக்கணும், ஒரு வாரம் கழிச்சு தான் அனுப்பணும், இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம வச்சுக்குவோம், அந்த ஒரு வாரத்துக்கான காசு மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் பண்ணிக்குவோம், இந்த வண்டியிலோடையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் வேர் ஹவுசிங் சார்ஜ் வாங்கிக்குவோம்.
அப்புறம் இதுக்கும் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. இதில் அனுப்புகிற பொருளுக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அனுப்புகிற பொருளை இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. இது வந்து இது உண்டு. இதில் வந்து டேரிஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நிறைய டேரிஃப்லாம் எப்படி ஒர்க்குன்னு போய் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டையும் டிஸ்டன்ஸையும் பொறுத்து வரும். இந்த இதில் டேரிஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு வால்யூமு அண்டு டிஸ்டன்ஸ் மூணையும் சேர்த்து தான் இதோட டேரிஃப் இருக்கும். இதுக்கு டேரிஃப்லாம் இருக்காங்கன்னு நம்ம பரீட்சையெல்லாம் கேட்க மாட்டாங்க. டேரிஃப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா வெயிட்டு வால்யூம் டிஸ்டன்ஸ் மூணையும் பேஸ் பண்ணி தான் இதுக்கு டேரிஃப் இருக்கும். அது வந்து அதை பொறுத்து அது ஏன்னா ஏன் வால்யூம் சேர்க்குறாங்கன்னா சில இது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் சின்னதாக இருக்கும், சில இது வெயிட்டு கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பஞ்சு மூட்டை, பஞ்சு மூட்டை பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது, ஆனால் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதனால மூணையும் சேர்த்து வெயிட்டு வால்யூம் டிஸ்டன்ஸ் மூணையும் சேர்த்து தான் இதுக்கு டேரிஃப் இருக்கும். அப்புறம் இது மினிமம் வெயிட்டு, மினிமம் எவ்வளோனா கண்டிப்பாக வந்து 50 கிலோவாவது இருக்கணும். மினிமம் வெயிட் ஃபார் லாஜிஸ்டிக் போஸ்ட், மினிமம் வெயிட் ஃபார் லாஜிஸ்டிக் போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ, குறைஞ்சது 50 கிலோவாவது இருக்கணும். சும்மா 2 கிலோ 3 கிலோலாம் வச்சு நம்ம இதை அனுப்ப முடியாது, அதனால குறைஞ்ச 50 கிலோ இருக்கணும். அப்புறம் இதுக்கு பேக்கெட் சார்ஜ்னு சொல்லுவாங்க, பேக்கெட் சார்ஜ்னு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சார்ஜ், இது யார் இங்கேருந்து அனுப்புகிறாங்க யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இன்வாய்ஸ் அந்த கொடுக்குது. இது வந்து எவ்வளோ 100 ரூபாய், எவ்வளோ வெயிட்டோ அது போக இந்த டாக்கெட் சார்ஜ் மட்டும் தனியாக எவ்வளோன்னா 100 ரூபா கொடுக்கும், 100 ரூபாய் சேர்த்து ரோடி வரும். இதுதான் ஜென்ரல் ரஜிஸ்ட்ரி போஸ்ட்டு. இது இல்லாமல் இது இன்னொரு ஆஃபர் நம்ம கொடுக்காங்க, என்னென்னா நம்ம வந்து 500 கிலோ வரைக்கும், 500 kg 500 கிலோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணால் லோடிங் அன்லோடிங் நம்மளே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே பண்ணி கொடுத்துருவோம். லோடிங் ஏற்றுறது இறக்குறத 500 kg வரைக்கும் லோடிங் அன்லோடிங் ரெண்டுமே. ஒருவேளை 500 kg மேலே அதிகமாக இருந்தால் நம்மளால் நம்ம அவ்வளோதான ஆளுங்களை மேன் பவர் யூட்லீஸ் முடியாது பார்த்தீங்களா. 500 kg மேலே இருந்தால் ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய், ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம வச்சு 20 டன் இருக்குது, ஒரு 500 கிலோ நம்மளே ஏற்றி விட்ருவோம், நம்மளே இறக்கி கொடுத்துருவோம். ஒரு 20 டன்மே வருது அப்படின்னா ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் தனியாக கொடுக்கும் லோடிங்க்கும், இங்கே ஏற்றி அங்கே இறக்குறதுக்கு. லாஜிஸ்டிக் போஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தான். இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் குட்டு டிரான்ஸ்மிஷன் தான், குட்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு டைப், ஃபுல் ட்ரக் லோடு, லெஸ் தென் ட்ரக் லோடு அப்படின்ட்டு இருக்கு. எந்த இதுனாலும் நம்ம அனுப்புவோம். அப்புறம் அந்த வேர்ஹவுசிங் சார்ஜ் இன்சூரன்ஸ் வசதி உண்டு. மினிமம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ. அப்புறம் டாக்கெட் சார்ஜ் வந்து 100 ரூபா கண்டிப்பாக டாக்கெட் சார்ஜ் சென்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் லாஜிஸ்டிக் போஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இபேமெண்ட். இபேமெண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து சிஓடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, சிஓடியில் இருக்கிற நம்ம சொன்னோம் இபேமெண்ட் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டெலிவரி பண்ண அந்த ஆர்டிகளுக்கான காசு வந்து அந்த யார் வந்து புக் பண்ணாத சென்டருக்கு போய் சேரும், அதான் இபேமெண்ட்டில் பண்ணுறோம். இபேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து வந்து பில்லர் ஐடி. பில்லர் ஐடி அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பில்லர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதில் தான் அவருக்கு பணம் போகும். இப்போ சிஓடி ஒருத்தர் அனுப்புறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருடைய எக்ஸாம்பிள் ஏ போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க, ஏ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் சிஓடி அனுப்புவார், அனுப்புவார் அது பி போஸ்ட் ஆஃபீஸில் போய் டெலிவரி ஆகும். டெலிவரி ஆன உடனே அவங்க சிஸ்டத்தில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், இந்த ஏ போஸ்ட் ஆஃபீஸில் பில்லர் ரெடியில் வந்து நிற்கும், உங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு நிற்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஏ போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க எடுத்து அவருக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இ பேமெண்ட்டு. எல்லாமே எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் த்ரூ எலக்ட்ரானிக் மோடில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ட் ஆகும்போது யாரோடதே யாரோட அமௌண்ட் யாருக்குன்னு தெரியறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த நம்பர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ரெடி. ஜென்ரலாக இது எதுக்கு இந்த இ பேமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி பில் வாங்குறதுக்கு, டிஎன்இபி பில்லு இபி பில் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் டெலிஃபோன் பில் வாங்கணும், டெலிஃபோன் பில்லு. இப்போ கூட பார்த்தா சிஓடி கலெக்ஷனு, சிஓடி கலெக்ஷன், சிஓடி கலெக்ஷன். அப்புறம் ஏதாவது எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இபேமெண்ட்ல வாங்குவோம். ஸோ நம்ம இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு பில்லர் ஒருத்தர் இருப்பார், எங்கே இருந்தாலும் பே பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லருக்கு வந்துடும், அவர் அந்த ஆஃபீஸ் வந்து நம்ம பணத்தை வாங்கிக்குவார். அதான் இபேமெண்ட்டு. இதுக்கு வந்து டேரிஃப் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 ஸ்லாப் கொடுக்குறாங்க, அப் டு 1000 ரூபா வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. 1000 ரூபா ஒருத்தர் 1000 ரூபா வரைக்கும் இபேமெண்ட்டில் பணம் கட்ட போகிறாருன்னா அவருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அவர் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் 1000 ரூபா வரைக்கும். இதே 1001 to 5000 வரைக்கும், 1001 to 2500 வரைக்கும், 1001 to 2500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அடுத்து 15 ரூபா, அடுத்து 20 ரூபா, இங்கே ப்ளஸ் எல்லாமே வச்சுப்போம். 18% ஜிஎஸ்டி
18% ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ இங்க வந்து 2501 இருந்து 5000, இதுல அபோவ் 5000 அவ்வளவுதான், நம்ம டேரிஃப் தான். ஸோ இன்க்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா வரைக்கும் கேட்டினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எடுக்கும் கமிஷன் எவ்வளவு கொடுக்கணும், 5+18% ஜிஎஸ்டி. 1001 இருந்து 2001 10 ரூபா, 2501 இருந்து 2500 வரைக்கும் 15 ரூபா, 5000க்கு மேல 1 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும். இது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் இந்த அமௌண்ட் தான். இதுதான் இ பேமெண்ட். இது வந்து எலக்ட்ரானிக் மூடுல ஒரு இடத்துல கொடுக்குற பேமெண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம பார்ட்டிக்கு கொடுத்துருவோம். ஓகே, இது இ பேமெண்ட். இதுக்கப்புறம் லாஸ்ட் இதோட பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் வந்து டாபிக்கே முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ போஸ்ட். இ போஸ்ட்னா என்ன அது உங்களுக்கு தெரியுது, போஸ்ட் நம்ம தெரியும் தப்பால தெரியும். இ போஸ்ட்னா எலக்ட்ரானிக் பணியாட்ல எலக்ட்ரானிக்ல வர்ற போஸ்ட்டை தான் இ போஸ்ட்னு சொல்றோம். இதுல என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல இருக்காரு, இன்னொரு ஊருக்கு தபால் அனுப்பணும் அப்படின்னா, அவர் வந்து A4 ஷீட்ல வந்து அந்த புக்கிங் ஆபீஸ் வந்து கொடுத்தாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மேட்டர் ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலமா அந்த டெலிவரி ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க. டெலிவரி ஆபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போஸ்ட்மேன் கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாரு. அதான் இ போஸ்ட். இ போஸ்ட்ல வந்து என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு டெலிவரி. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க தபால் புக் பண்ணீங்க, ஒரு ஆரலோ ஸ்பீடோ அப்படி புக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முத நாள் வந்து நம்ம கிட்ட வந்து புக் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே 1க்கு புக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஆர்எம்எஸ்க்கு அனுப்பி மேக்சிமம் டே 2ல தான் டெலிவரி ஆகும். ஆனா இ போஸ்ட்ல அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ் 1ல புக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ் 1ல புக் பண்றாங்க, புக் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி அந்த இமெயில் ஆபீஸ்க்கு இமெயில் அனுப்பிடுவாங்க. எங்க அனுப்புவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் 2க்கு அனுப்பிடுவாங்க, டெலிவரி ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புவாங்க, அவங்க அந்த டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கே அது டெலிவரி நடக்கும். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு உடனே வந்து த்ரூ ஆதென்டிகேட்டராக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் கொடுக்கணும், அவங்களே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு 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 ரெக்கனிஸ்டாக இருக்கணும் அப்படி மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, அன்னைக்கே கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பி போஸ்ட்மேன் மூலமாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து டெலிவரி கொடுப்போம். இதான் வந்து இ போஸ்ட். இது வந்து எவ்வளவு டேரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ரீட்டைல் கஸ்டமராக இருந்தால் ஒரு A4 சைஸ் பேப்பருக்கு 10 ரூபா. ரீட்டைல் கஸ்டமராக இருந்தால் A4 சைஸ் பேப்பர்ல அவர் அந்த கண்டென்ட்டை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு 10 ரூபா. இது போக இது வந்து அந்த அந்த லெட்டருக்கு 10 ரூபா. இது போக அட்டாச்மெண்ட் ஏதாவது கொடுக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட் கொடுத்தாருன்னா ஒரு MP ₹5 அட்டாச்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் லீவ் லெட்டர் அனுப்புறாரு, லீவ் லெட்டருக்கு 10 ரூபா, அதோட அட்டாச்மெண்ட் பண்றாரு. அது எதாவது அட்டாச்மெண்ட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் 1 MP வரைக்கும், அப்டு 1 MP, 1 MP சைஸ் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் சைஸ் 1 MP இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா. இதான் வந்து என்னன்னா அந்த ரீட்டைல் போஸ்ட். இதே வந்து கார்பரேட் கஸ்டமரா இருந்தார் அப்படின்னா 6 ரூபா. கார்பரேட்னு அவங்க ரிஜிஸ்டர் பல்க் கஸ்டமரா இருக்கும், கார்பரேட் கஸ்டமரா இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 6 ரூபா. அவருக்கு 6 ரூபா, நான் 5 ரூபான்னு சொல்லிட்டேன், 6 ரூபா. கார்பரேட் கஸ்டமரா இருந்தா ஒரு இ போஸ்ட் அனுப்புறதுக்கு 6 ரூபா. இதே ரீட்டைல் கஸ்டமரா இருந்தா ஒரு A4 சைஸ் வரைக்கும் அனுப்புறதுக்கு 10 ரூபா, அதுக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு 1 MP. ஓகேவா? இந்த இ போஸ்ட்ல ஒரு 2 டைப் சொல்றாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மெனி டு ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்புவாங்க. நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இங்க வந்து சென்டர் கண்டிப்பா, நிறைய பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் எத்தனை 10 பேர் இருக்கணும் கண்டிப்பா. சென்டர் 10 பேர் இருக்கணும், அட்லீஸ்ட் 10 பேரா அது இருக்கணும். அந்த 10 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து மொதல் பேஜுக்கு பாத்தீங்கன்னா 5 ரூபா. 10 பேர் இருந்தா ஒரு மொதல் பேஜுக்கு 5 ரூபா, அதுக்கப்புறம் வர 9 பேஜுக்கும் 5 ரூபா. இது வந்து எதுனா மெனி டு ஒன், ஆனா ஒருத்தர் ஒரே மேட்டர் தான், அதை நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரே மேட்டர் தான் அப்போ வந்து ஒரே இது அனுப்பிடலாம்ல, அதனால 5 ரூபா. மிச்சம் 9 பேஜுக்கும் 5 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, இதே வந்து 1 to many இருக்கும். 1 to many இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பேருக்கு அனுப்புவார், அப்ப இதுல யார் ரெசிபியன்ட் தான் மாறுவாங்க, யார் வாங்குறாங்களோ அவங்க தான் இதுல மாறுவாங்க, ரெசிபியன்ஸ் தான் இதுல மாறுவாங்க. இங்க ஆனா ரெசிபியன்ட் எத்தனை பேர் இருக்கும், 20 பேர், 20 மெம்பர்ஸ் இருக்கும். 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் இதுலயும் ஒரே மட்டும் தான் அனுப்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்டுக்கு வந்து 5 ரூபா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்ல வந்து மட்டும் இல்ல, மொதல் 1ல இருந்து 11 வரைக்கும் இல்ல, அதான் சார் 10 வரைக்கும் உள்ளவங்களுக்கு, 11வதுல இருந்து 1 to 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் 5 ரூபா, அப்புறம் 11ல இருந்து 20 வரைக்கும் 3 ரூபா தான். 11 to 20 வரைக்கும் 3 ரூபா. இதுதான் வந்து மெனி டு ஒன், 1 to many.
பட் மோஸ்ட் ஆஃப் இப்போ யாரும் இபோஸ்ட் பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா அவங்களே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மெயிட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கார்பரேட் பேங்க் அந்த மாதிரி நோட்டீசஸ் இல்லை சில கம்பெனிஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு நீ இபோஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். இதில் மெயின் வந்து ஏ ஃபோர் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா 1 MP வரைக்கும் அப்டு 5 ரூபீஸ், கார்பரேட்டாக இருந்தால் ₹6. அவ்வளோதான், இதோட வந்து நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் ப்ராடக்ட் சர்வீஸில் ரெண்டு டாபிக் தான் வச்சிருக்கோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில்ஸு, இன்னொன்று பேங்கிங். ஒன்று மெயில்ஸு, இன்னொரு பேங்கிங், இது ரெண்டு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதுக்காக நம்ம இப்போ அதை பார்க்க போகிறதுல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்கணும்னா வால்யூம் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.